என்ன தங்கம்மா, ஞாயிற்றுக்கிழமை வேலை பொழுது எல்லாம் முடிஞ்சுதா? ஆமா ஆமா, வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு. என்னச்சே? சரி ரைட் ஓகே. சவுளிலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சவுளிலாம் எடுத்து வந்திருக்கியோ? ஆமா. ஏக்கு என்ன விஷயம்? ஆமா, எங்க சொந்தக்கார ஒரு பையனுக்கு கல்யாணம் வருதுல. ஆமா, மருமவனுக்கு. சரி, அதுக்காக சவுளி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்காக சவுளில எடுத்து வந்திருக்கியா? ஆமா. சௌரியமா இருந்துச்சா? சௌரியமா தான் இருந்தது. எல்லாரும் பயப்படுதா? ஒண்ணாச்சே, என்ன கொரோனா வந்து கடையை மூடிடுவாங்களோன்னு. ஓஹோ, வேணுமோ வேண்டாமோ அள்ளி போடு அப்படின்னு வாங்கி வச்சுடுதா? அள்ளி போட்டு கொண்டாடுறவா? ஓஹோ, எங்க இருந்து வருதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சரி 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 சரி, நடக்க. நம்ம வந்து ஒரு ஓரமா நின்னு வெறும் ஒரு 10,000 ரூபாய்க்கு சவுளி எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? அது லட்ச லட்சமா வாங்குதாவோ? வெறும் 10,000 ரூபாய் தங்கமா? இந்த 10,000 ரூபாய் இருந்தா நான் 2 மாசம் என் வீட்டு செலவே ஓட்டி விடுவேன் தெரியுமா? நீங்க 2 மாசம் இல்ல என்ன தங்கமா, ஒரு வருஷம் கூட நீங்க வச்சுக்கிடுவியோ? ஆமா, அதை பத்தி எனக்கு தெரியும். சரி ரைட். அப்படியே அந்த ஊர்காவ பாத்துக்கிட்டே சாப்பிடுவியோ? அப்புறத்தை வச்சு பொறிக்காமலே பாத்துக்கிட்டே சாப்பிடுவியோ? அதெல்லாம் உங்களுக்கு தான் முடியும். என்னச்சு டெக்னிக்கா? சரி, இன்னைக்கு சர்வதேச பெற்றோர் தினம்மா. ஆமா, இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகள்லாம் கைவிட்டு தெருத்தெருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டம்ல, அதனால சர்வதேச பெற்றோர் தினம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து பிறந்த நாள்னு எடுத்துக்கிட்டா 1908 இதே நாள் தான் கர்நாடக சங்கீதத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை செம்மக்குடி சீனிவாச ஐயருக்கு பிறந்த நாள். ஓஹோ. ஆமா, செம்மக்குடி சீனிவாச ஐயர்னா அது வெறும் பாடகர்னு மட்டும் அவர் வந்து அடைக்கிற முடியாது. அவர் தான் கர்நாடக இசைக்கு வந்து அத்தாரிட்டி பர்சன். அவர் சொன்னா அது சரி, அவர் தப்புனா தப்பு தான், தப்பு தான். அவ்வளவு ஆதென்டிகேட்டடான ஆளு, யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆமா ஆமா. அதே மாதிரி 1939 இதே நாள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்தை நம்ம தெரிவிக்கணும். அதே மாதிரி 1939 இதே நாள் தான் இயக்குனர் மகேந்திரன், மகேந்திரன் ஞாபகம் உனக்கு? மகேந்திரன், அடே அப்பா, நிறைய படம் நடிச்சிருக்காரு, நிறைய படம் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. தங்க பதக்கத்துக்கெல்லாம் கதவசனம் அவரு தான். உள்ளு மலரும் படம் எடுத்திருக்காரு. கடைசியா கூட விஜய் படத்துல வில்லலா நடிச்சாருலா. என்ன படம் நடிச்சாருலா? ஆமா, மகேந்திரன் எம்ஜிஆர் வச்சு பொன்னியின் செல்வன் கதையை படமாக்கணும்னு நினைச்சாரு. சரி, நிறைவேறாம போயிட்டு. அதுக்குதான் வேற ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு. ஆமா, ஒரு தமிழ்நாட்டினுடைய தலை சிறந்த இயக்குனர் மகேந்திரன் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். சரி, அதே மாதிரி இறப்புகள்னு எடுத்துட்டா 2001 இதே நாள் தான் பூலான் தேவி இறந்து போனாங்க. ஓஹோ. ஆமா, பூலான் தேவினா சம்பல் பள்ளத்தாக்கு ஞாபகம் உள்ளாக்கப்பட்டு பெற்றோர்கள் முன்னாலேயே அவங்களுடைய கற்பை சிதைச்சு அவங்களை ரொம்ப நிர்கதியா துன்புறுத்தி கொலை செஞ்சு போட்ட மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா தப்பிச்சு வந்து தன்னை யாரெல்லாம் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்களெல்லாம் சினிமா படத்துல வர மாதிரி ஒன்னு ஒன்னா குறி வச்சு டுப்பு 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 டுப்புன்னு சுட்டு அப்படிதான் இருக்கணும். ஆமா, அப்புறம் சிறைச்சாலைக்கு போய் அப்புறம் திருப்பி வெளியே வந்து ஜனநாயக வெள்ளத்துல கலந்து எம்பியா தேர்தலில் நின்று வெற்றியெல்லாம் பெற்று அப்படி ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பழைய எதிரிகள் சினிமா படம் மாதிரியே வந்து 3 பேர் வந்து இந்த அம்மாவை சுட்டு விட்டான். அது முகமூடி அணிஞ்சு கொள்ளக்கார 3 பேர் வந்து இந்த அம்மாவை சுட்டு விட்டான். அந்த பண்டிட் குயின்னு உங்க படமா எல்லாம் உங்க கதை வந்திருக்கு. ஆமா, அதே மாதிரி 2011 இதே நாள் தான் பழம்பெரும் திரைப்பட நடிகர் ரவிச்சந்திரன் அவங்க நினைவு நாள் இன்னைக்கு. அதே கண்கள் படத்தில் நடிச்சாருலா, நிறைய படம். நம்ம ராஜா சின்ன ரோஜா படத்துல 5 சின்ன பிள்ளைகளுக்கு அப்பாவா வருவாருலா. விஸ்வநாதன் வேலை வேண்டும் அந்த படத்துல நடிச்சாருலா. பாட்டா? ஆமா, பாத்தியா? என்ன பாடுவார் அவரு? விஸ்வநாதன் பாடுவார்லா, அவரு தான். நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கின ஒரே சினிமா நடிகர் இவர் தான். அந்த அப்படியா, காலேஜில் படிக்கும் போது எனக்கு ஒரு போட்டிக்கு பரிசு கொடுக்க இந்த கிள்ளிக்குளம் வேளாண்மை பொறியியல் கல்லூரிக்கு ஒரு சிறப்பு விருந்தராக வந்திருந்தாரு. சரி, எல்லா பயிர்களும் சர்டிஃபிகேட் வாங்கும்போது சர்டிஃபிகேட் அவர்கிட்ட திருப்பி அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க. சரி, நானும் கழுதை ஒன்று வாங்கி வைப்போமேனு வாங்கி வச்சுக்கிட்டேன். கழுதை வந்துட்டு ரொம்ப நாளாக வாங்கி கிடந்துச்சு. சரி, இப்போ நான் வாங்கியிருக்கேன் ஒரு ஆள்கிட்ட, அர்ஜுன் கிட்ட. அர்ஜுன்? அப்படியா? ஆமா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன்ட்டா. இங்க இந்த பாளையங்கோட்டையில ஷூட்டிங் எடுத்தா உள்ளா? ஆமா, நம்ம சேவேஸ் காலேஜ்ல எல்லாம் அப்ப நம்ம ஏரியாக்குள்ள அடி வந்திருந்தாரு. சரி, அவர்கிட்ட அந்த அன்னைக்கு டபார்னு ஒரு நீட்டி சின்ன பேப்பரை நீட்டி வாங்கிட்டேன். பத்திரமா வச்சிருக்கா? வச்சிருக்கேன். பிரேம் போட்டு வச்சுக்கோ. சரி ரைட்டு. அப்புறம் நாட்டு நடப்பு சங்கதிகள் எல்லாம் பாத்தியா? இன்னைக்கு யாருக்கு மாறா போயிட்டு இருக்கேன். அது போகத்தான் செய்யும். ஆமா, மகாராஷ்டிரத்துல பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அதுல 44 பேர் பலியாயிட்டாங்க. மழை ரொம்ப கஷ்டமான சம்பவம் தான். ஆமா,
அதுமாரி நம்ம டிஜிபி சைலேந்திர பாபு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னது? இந்த போலீஸ்காரங்க எல்லாம் கைதிகளை வந்து பஸ்ல அழைச்சிட்டு போகும்போது போவாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, ஆனா இதை பயன்படுத்திட்டு நிறைய பேர் பஸ்ல வந்து ஓசியில போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. போய் நான் அரெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போவோம். அப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு பின்னாடி வண்டியில வருது, நாங்க முன்னாடி போறோம். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் போகப்படாது. இனிமே வாரண்டோட நீங்க ஒரு கைதியை கூட்டு போகும்போது மட்டும்தான் பஸ்ல ஓசி பயணம் போகணும். மிச்ச நேரம் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. கண்டிஷனா சொல்லிட்டவளா? ஆமா. சரி சரி சரி. அப்புறம் ஒரு ருசிகரமான செய்தி தெரியுமா தங்கம்மா? இப்ப இந்த ஒலிம்பிக் போட்டியில நீ நேத்து இந்த வெள்ளி பதக்கம் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தா, அது ஆரம்பம் தான் சூப்பரா இருந்துச்சு. சரி, அப்புறம் ஓபனிங் எல்லாம் நல்லா இருக்கு, பினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு போட்டியில் நிலவரம்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? அந்த ஒலிம்பிக் போட்டியில இந்த தங்கம் வெண்கலம் வெள்ளி இப்படிலாம் பதக்கம் கொடுக்காங்களா, இந்த பதக்கத்துல குடுக்கறதுக்கு அதுக்கு தேவையான அந்த ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அதெல்லாம் எங்க இருந்து எடுத்திருக்காங்க தெரியுமா? பழைய செல்போனு, பழைய லேப்டாப்பு, பழைய டிஎஸ்எல்ஆர் கேமரா, இதெல்லாம் எடுத்து தான் இந்த வெள்ளி தங்கத்தெல்லாம் அதுல இருந்து உருக்கி எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு ஆகி போச்சு. அதுக்காகவே ஜப்பான் நாட்டுல 3 மாசமா பல இடங்கள்ல மஞ்சள் கலர்ல ஒரு பெட்டி வச்சு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தேவையில்லாத செல்போனு, தேவையில்லாத லேப்டாப், தேவையில்லாத டிஎஸ்எல்ஆர் இதுல போடுங்கன்னு சொல்லி அந்த குப்பையை ஊரா கலெக்ட் பண்ணி சேகரிச்சு. நல்ல யோசனையா இருக்கு. ஒரு பெரிய வேலையாவே ஜப்பான் நாட்டுக்கு. ஜப்பான்காரன் ஜப்பமுக்குக்காரன் சாதாரண ஆளுங்க நினைச்சுக்கோ. அப்படிதான் நினைக்கல. அது வந்து பெரிய உழைப்பாளி இருக்கக்கூடிய நாடு. ஆமா ஆமா ஆமா. இப்படி இதை பூர வச்சுல இன்னைக்கு இவன் பதக்கத்தை செஞ்சிருக்கான். எவ்வளவு தூரம் யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் நம்ம திருநெல்வேலி தெங்காசியில 76 பேருக்கு கொரோனா வந்துட்டான். எண்ணிக்கை கூடி போச்சு. அப்புறம் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்கள பத்தி செய்தி ரொம்ப நாளாச்சுலா. நேத்து அமைச்சர் பெருமக்கள் அதிகாரி பெருமக்கள் எல்லாத்தையும் கூட்டு வச்சு, இப்ப மழைக்காலம் வரப்போகுது, இந்த மழை தண்ணியை வந்து வேஸ்டா கடல்ல கொண்டு போய் விட்டுறாதீங்க, அதை சேகரிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு உருப்படியான திட்டம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? புதுசு புதுசா நீங்க போய் குளத்தெல்லாம் வெட்டவும் வேண்டாம், கெட்டவும் வேண்டாம். நம்ம நாட்டுல நிறைய கல்குவாரிகள்லாம் பயன்படுத்தி அப்படி சும்மா போட்டு வச்சிருக்கான். அந்த கல்வெட்டாங்குழின்னு நம்ம சொல்லுவோம்லா, அதை பூரா தூர்வாரி, அதை பூரா இந்த மழை நீரை சேரிக்கு பயன்படுத்த முடியுமான்னு யோசனை சொல்லியிருக்காரு. நல்ல ஐடியா தான். எப்படி நல்ல ஐடியா சொல்லியிருக்க பத்தியா? ஆமா. அதனால மழை நீரை எல்லாம் சேகரிக்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை அடிச்சு விரட்டணும். அப்புறம் புதுசா ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டிருக்காங்க நம்ம சென்னை மாநகராட்சியிலேருந்து. என்ன போன கவர்மெண்ட் அந்த டிசால்வ் ஆகுறதுக்கு முன்னால, அதாவது எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னால, ரொம்ப இப்ப இங்கிலீஷ் பேசுறே பேசுதல நிறைய பேருக்கு புரியாது. அப்படியா? ஆமா, டிசால்வ் குடிசால்னா எப்படி புரியும்? அதான நம்ம மருமண்டு பேசி பேசி கொஞ்சம் அந்த பழக்கம் நமக்கு வருது. கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஆமா, அதாவது போன ஆட்சி இருக்கலா, ஆட்சி கலையறதுக்கு முன்னால, அதாவது ஆட்சி காலம் முடியறதுக்கு முன்னால, எலெக்ஷனுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்க, அவங்க மெட்ராஸ்ல வந்து திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு 660 சாலைகளை புதுசா போடுங்கப்பான்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. சரி, அதுக்கு 43 கோடி ரூபாய் பணத்தையும் ஒதுக்கிட்டாங்க. ஆனா இது அவசர அவசரமா நடந்திருக்கு, இதுல வந்து நிறைய முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப அதை பூரா எடுத்து தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல 3200 சாலைகள் இப்ப புதுசா போட வேண்டிய அவசியம் இல்ல, அது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் போக இப்ப கடைசியில என்ன செஞ்சு விட்டாங்க, சென்னை மாநகராட்சியிலேருந்து இந்த 660 சாலை ஒப்பந்தங்களையும் ரத்து செஞ்சிட்டாங்க. போடு அப்படி. ஆமா, அதனால அரசு அதிகாரிகள் ஒரு திட்டம் போட்டாங்கன்னா சரியான திட்டமா போட்டா தான் அது வந்து. நீங்க சொன்ன மாதிரி ரோடு இன்னைக்கு போட்டு நாளைக்கு வந்துடும். அந்த சாலை போடுறதுலே நல்ல கமிஷன் பக்கம் என்னாச்சே, அதெல்லாம் சரிதான், அப்படி கேன்சல் பண்ணி விட்டது. ஆமா. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? என்னது? நம்ம ஆர்யாக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ஆமா, சார்பாட்டா படத்துல அவள் நடிச்ச நேரம் அவளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சார்பாட்டா படத்துல நடிச்ச நேரம்லாம் இல்லாச்சே, என்ன இதெல்லாம் பத்தாம் பசலித்தனமா பேசி. அந்த படம் வந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கலா தாயி, ஒரு பக்கம் ஓடட்டுமே. அதனால அந்த பெண் குழந்தைக்கு பேரே சார்பாட்டான வச்சாலும் ஒப்பாகன்னு நினைக்கேன். வைக்க மாட்டாங்களோ? சரி, நடிகர் விசால் எல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆனா அந்த சார்பாட்டா படத்துக்கு வந்து அதிமுக இருந்து எதிர்ப்பு வேற தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் ஜெயக்குமார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த படம் வந்து அந்த எமர்ஜென்சி அந்த காலகட்டம், அந்த காலகட்டம் பழைய காலகட்டத்தை வச்சு படமா எடுத்திருக்காங்க. அதுல என்னமோ எம்ஜிஆருக்கு வந்து விளையாட்டு துறையில ஒரு பெரிய ஆர்வம் இல்லாத ஒரு அரசாங்கம், எம்ஜிஆர் அரசாங்கம் அப்படின்னு சித்தரிக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கான். அதனால அதை வந்து அமைச்சர் ஜெயக்குமார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சரி, எது எப்படியோ, பெண் குழந்தை பிறந்திருக்கிற ஆர்யாவுக்கும் வாழ்த்துக்கள், புதுசா பிறந்த பெண் குழந்தைக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஆமா, சரி. அப்புறம் இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டுருவோமா? கேளுங்க. 1939 இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இதே நாளில் பிறந்த நாள்னு ஆரம்பத்துல சொன்னா, இந்த இயக்குனர் மகேந்திரன்
அவர் வாழ்க்கையில் பல படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரே நடிகரை வச்சு அதே நடிகருக்கு மூணு படம் அவர் டைரக்ஷன் பண்ண ஒரே நடிகர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓஹோ, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அவர் மூணு படம் பண்ணியிருக்காரு. சரி, முதல் படம் முள்ளு மலரும், சரி ரெண்டாவது படம் ஜானி, மூணாவது படம் என்ன கரெக்டா கேட்ட தங்கம்மா? தங்கையாவின் கேள்விகளுக்கு சரியான பதிலை கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் பரிசுகளை வெல்ல வாய்ப்பிருக்கிறது.